மத்திய பிரதேசத்தில் ஒரு போதி மரத்தை இரவு பகலாக பாதுகாவலர்கள் பாதுகாத்து வருகின்றனர். மத்திய பிரதேசம் ரைசன் நகரில் உள்ள சாஞ்சி ஸ்தூபி அருகே நடப்பட்ட ஒரு மரம் இரவு பகலாக பாதுகாப்பு வட்டத்தின் கீழ் உள்ளது. அந்த மரம் போதி மரம் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய பிரதேச அரசு இந்த மரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இந்த மரத்தின் பாதுகாப்புக்காக 24 மணி நேரமும் அதன் அருகே 4 ஊர்காவல் படையினர் நிறுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. எதற்காக இந்த மரம் அரசால் பாதுகாக்கப்படுகிறது என்று கேள்வி இருக்கும். அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் வட இந்தியாவில் ஒரு மரத்தடியில் தியானம் செய்யும் போது ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த மரத்தின் பெயர் போதி மரம் அல்லது ஞான மரம் என்று கூறப்படுகிறது. கிமு 250 பேரரசர் அசோகர் அதை பார்வையிட்டுள்ளார். பின்னர் அசோகர் அந்த மரத்தின் ஒரு கிளையை இலங்கை மன்னர் தேவநம்பிய திஸ்லாவுக்கு பரிசாக இலங்கைக்கு அனுப்பினார். இலங்கை மன்னன் தேவநம்பி திஸ்லா அசோகர் பரிசாக கொடுத்த போதி மரத்தின் கிளையை தனது தலைநகரான அனுராதபுரத்தில் நட்டு வைத்தார். 2012 அப்போதைய இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சே அந்த மரத்தின் ஒரு கிளையை கொண்டு வந்து மத்திய பிரதேசத்தின் சலாமத்பூர் அருகே உள்ள மலைப்பகுதியில் மத்திய பிரதேச முதல்வர் நட்டார். அந்த மரம் தற்போது பலத்த பாதுகாப்போடு வளர்க்கப்பட்டு வருகிறது. You know you are special when you're with GT Holidays. Holidays nale adu nama GT Holidays da.